சென்னை வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். விமான நிலையத்தில் வந்திறங்கிய குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சபாநாயகர் தனபால் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேலும் அங்கிருந்து கார் மூலம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் மு க ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரை சந்தித்து திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆளுநர் பன்வாரிலால், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி காவிரி மருத்துவமனையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், திமுக தலைவர் கருணாநிதியை சென்னையில் சந்தித்ததாக கூறினார். அவர்களின் குடும்பத்தார் மற்றும் மருத்துவரிடம் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதல்வரும் முதுபெரும் தலைவருமான கருணாநிதி விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் ட்விட்டரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதிவிட்டுள்ளார்.